நீ உடம்பு பெருசா வச்சிருந்தா மட்டும் பத்தாது, துபாய் போகும்போது சூதானமா இருந்துக்கணும். துபாய்ங்கிறது சாதாரணம் கூட, மோசமான ஊரு. அங்க போலீஸ் வந்து திரி திரும்பி செக் பண்ணும். சரியா, பாஸ்போர்ட்ல பாக்கெட்லயே வச்சு சுத்தணும், பாத்துக்க. இருக்கக்கூடாது, பத்திரமா உள்ளே வச்சுக்கணும். யாராவது திருட்டு போயிருவாங்க தம்பி, அப்புறம் திருப்பி வர முடியாது பாத்துக்க இங்க. சரியா, அது மட்டும் இல்ல, துபாய் ரோட்ல பல பல பலன் இருக்கு சொல்லிட்டு பாத்து வேடி பார்த்தா வச்சுக்க, அடிச்சுவாங்க. நீங்க துபாய் போனது இல்லையா? ஒரு ஆளு பிராடுன இவன் பேச போய் கேட்டுக்கிறீங்க தம்பி? என்ன பிராடுக்குறேன் யாரும் பேசிக்கிருக்கேயா? பேசு பேசு. நல்லா அது உள்ள மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கேன். கழுத்து பூரா கவரிங்கி, பூரா கவரிங் இல்ல கவரி மாதிரி பேசிக்கி இருக்கண்டா. சரி சரி, இவனெல்லாம் போய் நம்பிக்கை இருக்க, இவன் சொல்றெல்லாம் போய் கேட்டுக்கிறேன். நமக்குன்னு சொந்த அறிவு நாமா, நீ துபாய் போய்க்கல, அப்புறம் இவன் பேச்ச போய் கேட்டுக்கிறீங்க. வாங்க போலாம், அடுத்து வர்றப்ப இங்க நில்றியுமா? நன்றி கேட்ட பிள்ளை தம்பி, துபாய்க்கு ரெண்டு தடவை அனுப்பி விட்டுருக்கேன். அந்த நன்றி கூட இல்லாம அண்ணனை திட்டிட்டு போறாங்க. நமக்கு வந்து உதவி செஞ்சு பழக்கி போச்சா, அதனால அப்படிதான் இருக்கேன். துபாய் சாதாரண ஊர் கிடையாது, துபாய்க்கு மோசமான ஊரு. போலீஸ் இது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும் பாஸ்போர்ட்டை பார்த்து தான் பார்த்தாரு. நடத்தினாங்கிருக்கான் ஏய், எங்க அம்மா சித்தமா கொடுத்தாங்க. நான் மன்னர், நானும் அவ்வளவு க்ளோஸ் தெரியும்ல. யாரா மன்னர்? மன்னர் யாரு? மன்னர் தான் மன்னர். யார் மன்னருக்கு போன் பண்ணு? சரி தம்பி, நீ கிளம்பு. பேச முடியாது. ஒரு தடவை எவனா டேய் எங்கடா துபாய் எவனையாவது அனுப்புற, மலேசியா சிங்கப்பூர் வந்த புடிச்சு போலீஸ்ல சொல்லி கொடுத்துறேன். சரி சரி சரி, விடுங்க விடுங்க, கோவப்படாதீங்க தம்பி. துபாய் சாதாரண ஊர் கிடையாது.